பிரச்சனையை சரி செய்வதற்கு பரவலாக வந்து மாவு கட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கட்டு வந்து பயன்படுத்திட்டு வராங்க. இதுல இரண்டு முக்கியமான வகை இருக்கு. ஒரு சைடுல மட்டும் இருக்கக்கூடியதை வந்து ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தமா 360 டிகிரி வந்து கவர் பண்ணக்கூடியதை வந்து காஸ்ட் அப்படின்ற கட்டா சொல்லுவோம். ரெண்டுக்கும் வந்து என்ன வித்தியாசம், ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் மட்டும்தான் ஸ்லாப் அப்ளை பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 வாரத்துக்கு வந்து காஸ்ட் அப்ளை பண்ணுவோம். ஏன் டைரக்டா காஸ்ட வந்து அப்ளை பண்ணக்கூடாது? முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாங்க, ஆரம்ப கட்டத்துல அதிகமான வீக்கம் இருக்கும். ஸோ நீங்க அந்த சமயத்துல இந்த காஸ்ட் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு வாரத்துல வந்து அது லூஸ் ஆகி அப்படியே கலந்து வந்துடும். இது வந்து ஒரு முக்கியமான காரணம். இரண்டாவது, ஒரு சிலருக்கு அந்த வீக்கம் வந்து அதிகரிக்க சான்சஸ் இருக்கு. இந்த காஸ்ட் அப்படின்ற அமைப்பு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து குறைவா இருக்கிற காரணத்தினால அந்த வீக்கம் அதிகரிச்சது அப்படின்னா அவங்களுக்கு அந்த கை பகுதியில வந்து ரத்த ஓட்டம் இல்ல கால் பகுதியில ரத்த ஓட்டம் இல்லாம கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம் பிரச்சனை ஏற்படவும் சான்சஸ் இருக்கு.